வணக்கம் நண்பர்களே உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி குரூப் டூ பிலிம்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் ரெண்டு பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் எயிட்டும் நைனும் வந்து கவர் ஆகிருக்காது சரிங்களா ஸோ அதனால் ஸோ அது ரெண்டும் குரூப் டூ எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதால இந்த ரெண்டு யூனிட்டை மட்டும் தனியாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இருபது டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு யூனிட்டையும் சேர்த்து இருபது டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றதையும் வந்து நம்ம வழக்கம் போல் கீழே அட்டாச் பண்ணியிருப்போம் சார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் ஸோ ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாவது டெஸ்ட்டில் மனிதவள மேம்பாடு அப்படின்ற டாபிக் வந்து லெவன்த்து எக்கனாமிக்ஸ் ஓல்டு புக்லேயும் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ அதனால் நம்ம அதையும் படிக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு யூனிட்லேருந்து அதிகப்படியான கேள்வி கேட்குறதால ஸோ ரெண்டு புக்குமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது டெஸ்ட்டு சரிங்களா ஸோ இது ஆல்ரெடி வந்து பேச்சுலர் பேச்சுலருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க யூனிட் எயிட்ட நைனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவும் ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் ஆல்ரெடி வந்து ஜிகே ஓரளவுக்கு படிச்சிட்டேன் எனக்கு யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சில பேர் நினைப்பீங்க ஸோ அவங்களும் வந்து இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூணாம் தேதி மார்ச் மாதம் மூணாம் தேதி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா சரிங்களா ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கூகுள் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டீடைல் கொடுப்போம் ஸோ அது மூலமாக நீங்கள் நெட் பேங்கிங்கும் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படி அனுப்புகிறப்ப உங்களுடைய நேம் அண்ட் ஜெண்டர் ஸோ அதையும் வந்து சேர்த்து அனுப்பணும் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் நடக்கும் ஸோ டே டைம் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சவங்களுக்கு ஆன்சர் கே வந்து அதே குரூப்பில் செப்பரேட் பிடிஎஃப் வந்துடும் சரிங்களா ஸோ இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூலுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ ஸோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ இது இல்லாமல் சோஷியலுக்கு தனி பேச்சு சயின்ஸ்க்கு தனி பேச்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கூடிய சீக்கிரம் வரும் ஸோ நீங்கள் எனக்கு ஒன்லி சோஷியல் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ லேப் அஸ்டன்ட் பேச்சுலர் இருக்கவங்க ஆல்ரெடி சயின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் சோஷியல் பேச்சுலர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நான் சயின்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வரும் ஸோ மேலும் சந்தேகங்களுக்கு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ